श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शिन्रपदिविले இந்த துருஷ்கர்களின் படையெடுப்பு எதற்காக திருவரங்கத்தை நோக்கி வர வேண்டும் என்றும் திருவரங்கத்திலே எவ்வாறு செல்வம் கொட்டி கிடந்தது என்றும் அறியவிருப்பதாக விண்ணப்பித்திருந்தேன். சமீப காலம் தொட்டு, அதாவது இந்த கலாப காலத்திற்கு நெருக்கமான கடந்த காலத்தை தொட்டு அனுபவித்து வருவோம். முதலில் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன் வடக்கே ஆந்திர மாநிலம் தொட்டு சோழர்களையும் ஹொய்சலர்களையும் கேரளத்தை ஆண்ட சேரர்களையும் வென்று பாண்டிய நாட்டை விரிவுபடுத்தினான். அப்போது அவன் சேரனை வென்றான் என்ற பட்டத்தை கொண்டான். இந்த சேரனை வென்றான் என்கிற இந்த பட்டத்தோட ஒரு திருமண்டபத்தை அழகியமணவாளன் சன்னதியிலே ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நதியிலே ஒரு படகிலே தான் தன்னுடைய பட்டத்து யானையோட தன்னுடைய ஆயுதங்களை தரித்து கொண்டு ஏறி அமர்ந்து அந்த படகு எத்தனை ஆழம் கீழே இறங்குகிறதோ அதே அளவு இறங்கக்கூடிய சொத்துக்களை செல்வங்களை தங்கம் முத்து நவரத்தினங்களை மற்றொரு படகிலே ஏற்றி அதை ஒரு தராசு போலே உபயோகப்படுத்தினான். இதனாலே இந்த சேரனை வென்றான் திருமண்டபம் என்று சொல்லப்படும் இந்த மண்டபத்திற்கு துலாபுருஷ மண்டபம் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இப்படி இத்தோட இந்த செல்வங்களையும் சேர்த்து மேலும் பல செல்வங்களையும் பல திரவியங்களையும் இந்த கோயிலுக்கு அந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சமர்ப்பித்திருந்தான். ஆனால் அந்த திரவியமாகப்பட்டது வெகுகாலம் உபயோகப்படுத்தப்படாமலேயே கிடந்தது. கோயிலொழுகிலே அதை குறிக்கும் விதமாய் அந்த திரவியத்தை கைங்கரியம் பண்ண உத்தியோகிக்கும் அளவில் அந்த திரவியம் சபரிகரரான சுவாமிக்கு திருவுள்ளமாகாதபடியினாலே 2 வருஷம் மறிபட்டு கிடந்தது என்று தெரியப்பெறுகிறோம். இந்த அரசன் தான் சமர்ப்பிக்கும் தனம் என்று பெருமையோடு கொடுத்தபோது பெரியபெருமாள் இந்த தனங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதனாலே ஆரியபட்டாள் வாசலின் வெளியே 2 ஆண்டுகள் இந்த திரவியம் இந்த ஸ்வர்ணம் வெள்ளி வைரம் பவளம் முத்து முதலான நவரத்னங்களும் கொட்டி கிடந்தன. இதை சீந்துவார் யாருமின்றி திருவரங்கவாசிகளாலேயும் தொடப்படாமல் கொட்டி கிடந்தன என்று அறிகிறோம். இப்படி 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் சுந்தரபாண்டியன் இது பெருமாளின் சொத்துக்கள் அவருடையதை அவரே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இதில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று சரணடைந்த பிறகு பெரியபெருமாள் மனமு வந்து அதை ஏற்றார். ஒரு சமயம் தீர்த்தப்படிகரம் பிடிக்க அழைத்தபோது அருகிலே இந்த அரசன் இருந்தபடியினாலே தன்னுடைய கிரீடத்தை கழட்டி அதை உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு விண்ணப்பிக்க அந்த தீர்த்தப்படிகர பாத்திரத்திற்கு சுந்தரபாண்டியம் என்கிற பெயர் ஏற்பட்டது. இவன் இப்படி தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டோம் என்று தெரிவிக்கும் அளவிலே இப்படி நடந்து கொண்டதினாலே அவனுடைய செல்வங்கள் திருக்கோயிலுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தன. இதற்கு முன்னரும் ஒரு சமயம் வங்கத்திலிருந்த ஒரு அரசன் மேலும் பல ஸ்வர்ண நகைகளையும் திருவாபரணங்களையும் சொத்துக்களையும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்க அவைகளும் வந்த விதம் சரியானதா என்று அறியும் பொருட்டு திருக்கோவிலார் அதை நிறுத்தி வைக்க அவனிடத்தே பணி செய்த சில ஆரியபடர்களை அவன் இந்த வாசலிலே அந்த ஸ்வர்ணத்தை கொட்டி வைத்து காவலாக அவர்களையும் நிறுத்தி வைத்திருந்தான். காவலுக்காக நின்றிருந்தவர்களுடைய ஸ்ரத்தையையும் அவர்களுடைய கைங்கரியத்தையும் கண்ட அந்த கோயில்காரர்கள் அந்த சொத்துக்களை அழகியமணவாளனுக்காக ஏற்றுக்கொண்டனர். அதனாலேயே அந்த திருவாசலுக்கு ஆரியபட்டாள் திருவாசல் என்ற பெயரும் ஏற்பட்டது. இப்படியாக சேர சோழ பாண்டியர்களாலேயும் வடநாட்டிலே இருந்த அரசர்களினாலேயும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு பல சொத்துக்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த சுந்தரபாண்டியனுடைய காலத்திலேதான் திருவரங்கத்தின் பிரணவாகார விமானத்திற்கு பொன்வேயப்பட்டது. இப்படியாக மேலும் பல பல கைங்கரியங்களை இந்த அரசர்கள் இந்த திருக்கோவிலுக்கு செய்து வைத்திருந்தனர். இதனாலே சொத்துக்கள் குமிந்திருந்தபடியினால் அந்த சொத்துக்களை இப்படியாக வரும் இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்கிற ஆசையினாலே
கோவில்களை நோக்கி படையெடுக்க துவங்கினர். இந்த விஷயங்களை அவர்கள் முதல் படையெடுப்பிலே கண்டுகொண்டதினால் இந்த முறையும் திருவரங்கம் பெரிய கோயிலை நோக்கிய அவர்களுடைய இரண்டாவது படையெடுப்பு அமைந்தது. முன்னமே விண்ணப்பித்திருந்தபடி அழகிய மணவாளன் பங்குனி உற்சவத்தை தொட்டு எல்லைக்கரை திருமண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை அனுபவித்திருந்தோம். தொடர்ந்து நாளைய பதிவிலே துருஷ்கர்கள் இரண்டாவது முறையாக திருவரங்கத்தை நோக்கி படையெடுத்து வரும் வேளையில் அழகிய மணவாளன் எவ்வாறு யாரோடே திருவரங்கத்தை விட்டு வெளியேறினார் என்றும், மேலும் பெரிய பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் எவ்வாறு இவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டனர் என்றும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.